சாய்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நைன்த் புக்கில் முதல் அஞ்சு ஏழு வீடியோ கம்ப்ளீட்டாக இலக்கணத்தோடு சேர்ந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இலக்கண நைன்த்தில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு ஏழை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இலக்கணத்தோடு சேர்ந்து நாலு ஏழு இன்றைக்கி முடிஞ்சிடும். நைன்த்து முடித்த பின்னாடி என்ன பண்ணோம்னா, ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி நைன்த்து கொடுக்கணும். ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன், அது எப்போனா டென்த்து முடிச்சோன்னா ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுப்போம். இந்த நைன்த்து டென்த்து என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு முறை நைன்த்து நடத்திருக்கேன், திரும்ப ஒரு முறை நைன்த்தில் ஒரு ஓவர்வியூ வந்து கொடுப்போம். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் இதை நடத்திட்டு அதை கொடுக்கும்போது இன்னும் முழு திருப்தியாக அமையும். இப்போ ஒரு முறை படிப்பதை விட இருமுறை படிப்பது மேல் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ நைன்த்தில் இந்த நாளியல் இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவீங்க. மைண்டில் இருக்கும் உங்களுக்கு, ரைட்டாக நிமிழ் மிளிர்கிறது எது, உயரமானது எது, கோபுரம் எது, அது இதுன்னு இதில் என்ன கேட்டாலும் சொல்லுவீங்க. ஃபாஸ்ட் ரிவிஷன் வரும்போது எக்ஸாம் ஹாலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுவோம். ரைட், இது வந்து சிற்பக்கலை அப்படிங்கிற ஒரு பாடம். இது வந்து ஆறாவது இயல். ராவண காவியம் அப்படிங்கிறது அடுத்து வரும், இதை மட்டும்தான் இப்போ நடத்த முடியும். அடுத்து ராவண காவியம்ங்கிறத அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ரைட், சிற்பக்கலை அப்படிங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு தமிழருக்குன்னு ஒரு பேசிக்காகவே அந்த அறிவுகள், அந்த ஸ்கில்லு எல்லாமே, திறமை, அறிவு, நாலேஜ் எல்லாமே இருக்குது. இப்போ என்னென்னா, வந்தவங்க அவங்களுடைய காலகட்டம், நம்மக்கிட்ட இருந்தவங்க காலகட்டம், இப்போ சோழர்களுடைய காலகட்டம், பல்லவருடைய காலகட்டம், பாண்டியர்கள் காலகட்டம், சமணர்கள் காலகட்டம், நாயக்கர்களுடைய காலகட்டம், அவங்கவுங்க காலகட்டத்தில் அங்கங்கே கோயிலை கட்டிட்டாங்க. ரைட்டா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த இவங்க செஞ்ச அந்த கலையவே இரண்டு வகையாக, முழு உருவச் சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். முழு உருவம்னா முன்னாடி பின்னாடி எல்லா சிலை, இப்போ நான் நிற்கிறேன்ல, எனக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, இப்போ கலைஞர் சிலை எடுத்துக்காங்கவே, முன்னாடி முகம் பின்னாடி எல்லாமே நல்லா தெரியும், அது ஒரு முழு உருவ சிற்பம்னு சொல்கிறான். முன்னாடி மட்டும் தெரியுது, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தோட செவுத்த ஒட்டிடுவாங்க, பின்னாடிலாம் அந்த எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படின்னா அது ஒரு புடைப்பு சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இரண்டு வகைகளாக சிற்பங்களுடைய வகையை வகைப்படுத்துகிறாங்க. புடைப்பு சிற்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறது முழு உருவச் சிற்பம் விட. ஏன்னா இன்றைக்கி ஒரு கோயில் கோபுரம் போனீங்கன்னு வச்சுக்காங்கவே, கோயில் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா, கோயில் என்ட்ரன்ஸ் வாசலில் பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் செவுத்தோட செவுத்த ஒட்டி ஒட்டி இருக்கும், நிறையா சிலைகள் செவுத்தோட ஒட்டி இருக்கும். அப்போ முன்பக்கம் மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த இப்படி கும்பிட்ட மணிக்கு இருக்கும்னா, இப்போ பின்னாடி எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம சுற்றி வந்து பார்த்தோம்னா அதை முழு உருவச் சிற்பங்களாம், செவுத்தோட ஒட்டி இப்படி தான் இருப்போம். அப்போ அது புடைப்பு சிற்பம் தான். அந்த மாதிரி முன்பின் அப்படிங்கிறத வச்சு தான் டிவைட் பண்ணுறாங்க. இதில் ஒரு பாடல் வரி, திவாகர நிவண்டும் மணிமேகலையும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்குள்ள கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அதை நம்ம யாவும் வச்சுக்கணும். ஏன்னா கல்லும் மலையும் குதித்து வந்தேன், ஓடி ஓடி வந்தேன், காண வந்தேன், அப்படி வந்தேன், இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி தண்ணி அப்படியே மண் கல் எல்லாம் அங்கே அடிச்சுட்டு வந்து அந்த விநாயகர் கோயிலுக்கிட்ட வந்துச்சுன்னா அது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தேசிய விநாயகம் பிள்ளை ஏற்கனவே சாப்பிட்டு சொல்லியிருக்கேன் ஆத்தோரமாக. இது கல்லும் மலையும் இல்லை, கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் ஃபுல்லாக ப்ராடக்ட் தான். ஒரு வீடு கட்டுறதுக்கு கல் தேவை, உலோகம் தேவை, செங்கல் தேவை, மரம் தேவை, மண் தேவை, சுதை சுண்ணாம்புன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தேவை, தந்தம், வண்ணங்கள், இது எல்லாமே தேவை. ரைட்டா, அப்போ திவாகர் ஒரு வீடு கட்டுறதுக்கு அவருக்கு கல் தேவை, மண் தேவை, சுதை, உலோகம், செங்கல் எல்லாமே தேவை தான். ரைட்டா, அப்போ ஸோ இந்த செய்தி குறிப்பு மணிமேகலையிலும் இத்தகைய குறிப்புகள் காணப்படுகின்றன. திவாகர நிவண்டு மணிமேகலை, மணிமேகலை அது ஒரு லேடிஸ் பேர், திவாகர ஒரு ஜென்ஸ் பேர், இப்படி யாராவது வச்சுக்கணும். இவங்க வீடு கட்டுறதுக்கு கல், உலோகம், செங்கல், மரம், சுண்ணாம்பு, தந்தம் எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டாங்களான்னு செக் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் செக்கிங் பண்ணுறாங்க. கவிமணி தேசியவனா, கல்லும் மலையும் குதித்து வந்தேன், உங்களை காண வந்தேன், ஓட வந்தேன் அப்படின்னு சொல்லி தண்ணி அரிச்சிட்டு ஓடி வர மாதிரி இருக்கும். ரைட்டா, உங்கள் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பாடல் வரி வரும். ஸோ அந்த பாடல் வரி வேறு, இது வேறு. கல்லும்னு ஆரம்பித்தோன்னா கவிமணின்னு போட்டக்கூடாது, இதை நோட் பண்ணிக்கணும். ரைட், இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அரண்மனை கோவில்கள் எல்லாமே எல்லாமே கட்டினாங்க. அடுத்து பார்ப்போம், எல்லாம் தெரிஞ்சதான். ரைட், தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழுவடிவ உருவங்கள், நான்கு நிலைகளில் உலோகத்தினாலும் கல்னாலும் பிரித்தாங்க. தெய்வ உருவங்கள்னால் அது ஒரு ஸ்ட்ரக்சர், தெய்வ உருவங்கள்லாம். இயற்கை உருவங்கள்னால் ஃபுல்லாக இயற்கை ஓரியன்டாக. கற்பனையான உருவங்கள், இப்போ யாளி அப்படிங்கிற ஒரு விலங்கு இருக்குது, அது வந்து பார்த்தோன்னா புலியை கொன்றுமா, யானையை வந்து கடிச்சு துப்புன மாதிரி இருக்குமா. சிங்கம் யானையை விட பலமானதான் யாளி அந்த காலகட்டத்தில், ஒரு கற்பனை உருவம் தான். அது உண்மையாக இருந்துச்சோ கற்பனையோ அந்த அதான் யாளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அது அது டைப்பாக பிரிப்பாங்க, கற்பனைக்கு ஒரு விஷயம். இப்போ ஓகே, முழு வடிவ பிரதிமை, இப்போ யாரு ஹரிச்சந்திரன், இந்திரமதி, அவங்க அந்த குழந்தைய இது பண்ண மணிக்க, ரைட்டா, அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை உருவம் தான், கண்ணில் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம், முழு வடிவ உருவங்கள், முழு வடிவம்,
முழு நடராஜர் சிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முழுவடியும் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நான்கு நிலைகளாக பிரித்து உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை இது என்ன சொல்லுவாங்கன்னா கற்கவிஞர்கள்னு சொல்கிறாங்க அவங்களை. அவ்வளோதான், நாலு இன்ஃபர்மேஷன் முன்னாடி ஒன்று பார்த்தோம், பின்னாடி ரெண்டு பார்த்துருக்கோம், அவ்வளோதான். நான்கு வகையாக பிரிக்கின்றன, அங்கே ரெண்டு வகையாக முழு வடிவம் புடைப்பு சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள்னா முன்னாடி மட்டும், அதுக்கப்புறம் கல் உலோகம் செங்கல்னு ஆரம்பித்தா திவாகரனை கொண்டு மணிமேகலை. ரைட், ஓகே. இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்துருவோம். பல்லவர் கால சிற்பங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா பல்லவர் காலம்னாலே மிளிர்வது, மிளிர் இந்த வார்த்தை வேற எந்ததுலையும் இல்லை. இந்த அனைத்து நுழைவாயிலும் கோயில்கள் இடங்கள்லையும் மிளிர்வதை காணலாம். இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வாயிற்கால் கும்பிட்ட மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த வார்த்தையை பாருங்க, எல்லாருமே மிளிர்கின்றன. பல்லவர்னால என்னது, மிளிர்கிறதான் அந்த அந்த கட்டடக்கலையை மிளிர்கிறதான், அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எல்லா தூண்கள்லையும் யாழி, சிங்கம், தாமரை, தாமரை மலர் இந்த மாதிரி வேலைப்பாடுகள்லாம் இருந்துச்சு. இது பல்லவர் காலத்தில் சிறப்பம்சமானது. இந்த யாழி தான் அந்த யாழி, சிங்கம் யானையை விட பலமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டாங்க, ஓகே. அடுத்தது தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் தொல்காப்பிய சிற்பக்கலைன்னு ஒன்று இருக்கான். அதுக்கு எடுத்துக்காட்டு மொத்தம் மூணு சொல்கிறாங்க. ஒன் இந்த இடத்துல, ஒன் இந்த இடத்துல, டூ இந்த இடத்துல, த்ரீ போட்டுக்காங்க. கண்ணகிக்கு சிலை அமைச்ச போது அது ஒரு கட்டடக்கலை. தொல்காப்பிய சிற்பக்கலைன்னா இந்த போரில் வந்து இது பண்ணுறவங்களுக்கு நடுகள் வணக்கம் இது பண்ணுவாங்கள்ல, அது அந்த அந்த இதை பேஸ் பண்ணி தான் தொல்காப்பிய ரெக்கார்டு. மணிமேகலையில் வந்து அந்த மாளிகையில் ஃபுல்லாக ஃபுல்லாக வண்ணங்கள், அந்த சுதை சுண்ணாம்பு எல்லாம் டிசைன் பண்ணி அது இருந்தாலும் மணிமேகலை ரெக்கார்டு. ஸோ தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது மூணுமே முக்கியமான நூல், பழமையான நூல், இரட்டை காப்பியம். இதில் எல்லாத்துலேயுமே அதற்கான ரெக்கார்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், பல்லவர் காலத்தை வந்து பார்த்துருவோம். பேசிக்காகவே நம்ம பல்லவர் அப்படின்னாலே நம்ம மாமல்லபுரம் தான் ஃபஸ்ட்டு வரும். மாமல்லபுரம் தான் ஃபஸ்ட்டு வரும். மாமல்லபுரத்தில் பஞ்சபாண்டவர் ரதங்கள் எல்லாமே சரி ஒரே கல்லில் செதுக்கிறதா இருக்கட்டும், அங்கே பொதுவாக மாமல்லபுரத்தில் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற சான்றுகள் வந்து உலகுக்கே பறைசாற்றுகின்றன. நம்பர் ஒன், அதாவது பல்லவர் காலகட்டத்தில் இருக்கிற சிறப்பம்சம் மட்டும் பார்க்குறோம், அதில் இது நம்பர் ஒன். அடுத்து காஞ்சி கைலாசநாதர் கோயில். காஞ்சி கைலாசநாதர் கோயில் சுற்றுச்சுவர் முழுவதும் கலைக்கூடமாக தெரியுது. சுற்றுச்சுவர் வேற, உள் சுவர் வேற, ரெண்டுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்கணும். சுற்றுச்சுவர் வேற, உள் உட்சுவர் வேற. இந்த உட்புற சுவர்னா இங்கே வந்துடுது, இது சுற்றுச்சுவர் வரும். அதனால் அதை நம்ம ரெண்டையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ரைட்டா, அப்போ காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களுடைய கலைக்கூடமாக திகழ்கிறது. வைகுந்த பெருமாள் கோயிலில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்புற சுவரில் நிறைய செதுக்கியிருக்காங்க. அப்போ காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில், மொத்தம் மூணு பார்த்துட்டோம். மாமல்லபுரம், காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில் இருந்தா இருக்கு. வைகுந்த பெருமாள், காஞ்சி கைலாசநாதர் கோயில், ரைட்டாப்பா. அதுக்கப்புறம் பல்லவர் காலத்தில் குடைவரை கோயில்களின் நுழைவாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன. பல்லவர்கள் காலகட்டத்தில் எல்லா குடைவரை கோயிலையும் ரெண்டு காவலர்கள் நின்று பல்லவா வாங்க, நீங்கள் வர்றீங்களா, வாங்க 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 அப்படின்னு சொல்லி பல்லவர்கள் காலகட்டத்தில் தான் வெல்கம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. இவங்களுடையதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் தான் ஃபஸ்ட்டு, காஞ்சிபுரம் செகண்டு, அப்புறம் திருச்சி மலைக்கோட்டை அப்படிங்கிற இடங்கள்லையும் பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படுகின்றன. ரொம்ப ஈஸி இருக்குல்லே பல்லவர், மொத்தம் மாமல்லபுரம், காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில், நம்ம மலைக்கோட்டை, இந்த மூணை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இந்த இதில் ரொம்ப ஈஸி. ரைட், அடுத்தது பாண்டியர் இருக்குல்லே, ரொம்ப கம்மியானது பாண்டியர் தான், விஷயத்தோடு இருக்கும். பாண்டியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாண்டியரில் குகை இதாக இருக்கு, நிறைந்துள்ளன, குகை கோயில்கள் நிறைந்துள்ளன. அங்கே எப்படி மிளிர்கின்றன அப்படிங்கிற மாதிரி குகை கோயில்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும். அதுமாதிரி சமண மதத்துக்கும் அந்த சமண மதம் சார்ந்து வரும்போது மதுரை இதெல்லாம் வரும், இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, அடுத்து திருப்பரங்குன்றம், கிட்டத்தட்ட வந்து பாருங்கள், திருமயம், பிள்ளையார்பட்டி, திருமயம், அடுத்து பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், கழுகுமலை, வெட்டுவான் கோயில், கோவில்பட்டிக்கு அருகில் கழுகுமலை. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். கோவில்பட்டி, நீங்கள் எல்லாமே இது பாண்டிய வம்ச சார்ந்தான். குன்றக்குடி, அங்கே திருப்பரங்குன்றம், அப்புறம் திருமயம், பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கே அங்கே காரக்குடிக்கு போனீங்கன்னா தெரியும் பிள்ளையார்பட்டி. அதுக்கப்புறம் என்னென்னா கோவில்பட்டிக்கு மேற், கோவில்பட்டினாலே கடலமுட்டாய், கோவில்பட்டி வீரலட்சுமின்னு படம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி கோவில்பட்டினாலே கடலை மிட்டாய்க்கு ரொம்ப ஃபேமஸ் ரைட்டா. கடலை மிட்டாய் மட்டும் இல்லை, வெட்டுவான் கோயில் மாதிரி கழுகுமலை, வெட்டுவான் கோயில், இதெல்லாம் பாண்டியர் காலகட்டத்து. இந்த பேரை வந்து நீங்கள் எங்கனையுமே வராது, மிச்சதெல்லாம் ரொம்ப ஃபேமஸானதாக இருக்குது, கேள்விப்படாமல் இருக்கும்.
திருப்பரங்குன்றம் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருப்பரங்குன்றம். அதே மாதிரி கோயில்பட்டி கழுகுமலை வெட்டுவான் கோயிலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிள்ளையார்பட்டி குன்றக்குடி இப்போ இது பண்ணிக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இருந்தாலும் நல்ல மைண்டில் ஏற்றுங்க. திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, அப்படியே குன்றக்குடி போயிட்டு அப்படியே திருப்பரங்குன்றம் போயிட்டு அப்படியே கடைசியில் போய் வெட்டுவான், கழுகுமலையில் போய் அப்படி வெட்டி அப்படி கெடா வெட்டி சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் பாண்டியர்கள் காலம், மதுரைக்காரவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சோழர் காலம், சோழர் காலம். இப்போ உங்களுக்கு மைண்ட் செட் வருதுன்னு நினைக்கிறேன், மிளிர்கிறதுனா பல்லவர், குகைனா பாண்டியர். சோழர் காலம், சோழர் காலத்துக்கு நிறையா வரும். விரைவாக இவங்க காலகட்டத்தில் தான் ஒரு கேட்பாங்க, கலைச்சிற்பங்கள் வந்து விரைவாக வளர்ச்சி அடைந்தது யாருடைய காலகட்டத்தில்? சோழர் காலம் தான். ஏன்னா இவங்களுக்கு வேலையாக தான் பயங்கரமாக இருக்கும். ஸோ சோழர் காலத்தில் தான் விரைவாக வளர்ச்சி பெற்றது, ரைட். இதில் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். அடுத்து ராசேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டாம் ராசராசன், இரண்டாம் ராசராசன் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். அடுத்து குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவனம், மூன்றாம் குலோத்துங்கன் அமைத்த திரிபுவனம். இதில் என்ன கஷ்டம், ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோயில், முதலாம் ராசேந்திரன் அப்படிங்கிறவர் தான் கங்கை கொண்ட சோழபுரம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கங்கைங்கிறது ஒரு ஆறு தான், அதனால் ஃபர்ஸ்ட் ஆறு அதான் முதலாம் ராசேந்திரன். அதுக்கப்புறம் என்னென்னா இரண்டாம், இது ஆல்ரெடி நம்ம பழைய ஸ்கூல் புக்கிலே படிச்சிருப்பீங்க, இரண்டாம் ராசராச சோழன் தான், சாரி ராசராசன் தான் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். அங்கே பயங்கரமாக இருக்கு இன்னும் அந்த படிக்கட்டு, அந்த இசை சார்ந்து. அடுத்து மூன்றாம் அப்படின்னு வந்துட்டாலே திரிபுவனம், திரினாலும் மூணு நாளும் ஒன்று தான். மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய திரிபுவனம் வீரேஸ்வரம் கோயில். அவ்வளோ, இதெல்லாம் முக்கியமான சிற்பக்கலையோட கருவூலமாக அதான் சொல்கிறாங்க. இதில் மிச்சது வருது ஒரு கருவூலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். சரி, கருவூலமாக எங்களுக்கு இந்த நாலு கோயில் தெரியுது, அது போக வேறு என்ன இருக்குது? அது போக அப்புறம் வருது தஞ்சை பெரியவில் 14 அடி உயரம், எத்தனை அடி உயரம், 14 அடி உயரம். இது ஓரமாக 14 நம்பர் போட்டுக்காங்க. 14 அடி உயரம் கொண்ட வாயிற்கால் உருவங்கள், மிகப்பெரிய நந்தி, இதெல்லாம் வியப்பூட்டும் அங்கே செயலாக இருக்குது. ஒரே கல்லில் எங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்ல நவகிரக அடுத்த சிங்கமுக கிணறும் காணப்படுகிறது. இதுதான் கொஸ்டின். இப்போ வாயிற்காவலருடைய உருவம் 14 அடி, மிகப்பெரிய நந்தின்னு கேட்டால் தஞ்சைன்னு போட்டு போயிடுவீங்க. வாயிற்காவலுடைய உயரம் 14 அடி உயரம் கொண்டதுன்னா தஞ்சை பெரிய கோயில். அப்போ நவகிரகமும் சிங்கமுக கிணறும், நவகிரகத்தை சுற்றிட்டு வந்து சிங்கமுக கிணறுல அப்படி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வச்சா அது என்ன, அது கங்கை கொண்ட சோழபுரம், ரைட். அடுத்தது புதுக்கோட்டை நார்த்தாமலை. இதை நீ புதுக்கோட்டைங்கும் மதுரை பாண்டியர்கள்னு யாவும் வந்துடக்கூடாது. புதுக்கோட்டை நார்த்தாமலை நடன முத்திரைகள், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். எங்கே எங்கெங்கே என்ன இருக்குது இந்த, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாயிற்காவலுடைய உருவங்கள் 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர்னா தஞ்சை பெரிய கோயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் சிங்கமோகம்னா கங்கை கொண்ட சோழபுரம். இது என்னென்னா நடன முத்திரைனா நார்த்தாமலை, புதுக்கோட்டை நார்த்தாமலை. நார்த்தா ஒரு நாரதா, என்ன உன் திருவிளையாடல் எங்களால் முடியல, சிவன் ரைட்டு. நாரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடன மாடனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நார்த்தாமலை நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதுவும் புதுக்கோட்டை, அதே மாவட்டத்தில் தான் இரண்டாம் பராந்தக சோழன், நல்லா கேட்டுக்காங்க, முதலாம் இல்லை இரண்டாம் பராந்தக சோழன் கட்டப்பட்ட மூவர் கோயிலின் சிற்பங்கள் ரொம்ப அழகானதான், ரொம்ப அழகானதான். அப்போ சோழர்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு, ரைட்டா. புதுக்கோட்டை நடனம்னாலே நார்த்தாமலை, நடன நார்த்தாமலை. அடுத்து அதே புதுக்கோட்டையில் இரண்டாம் பராந்தக சோழன், இரண்டாம் பராந்தக சோழனுடைய மூவர் கோயில். இங்கே மூவர்னால மூணு போட்டக்கூடாது. அங்கே மூன்றாம் குலோத்துங்கன் பார்த்தோம் திரிபுவனம், மூன்றாம் குலோத்துங்கன் பார்த்தோம் அது திரிபுவனம்னு சொன்னான். ஆனால் இங்கே இரண்டாம் பராந்தகன், பராக் பார்த்துக்கிட்டே போகிறார் இங்கிட்டு அங்கிட்டு, ரைட்டா, மூவர் கோயில் சிற்பங்கள். அடுத்து திருச்சியில் சீனிவாச நல்லூரில் குரங்கநாதர், இது பிரச்சனை இல்லை. திருச்சியில் உண்மையாக குரங்குகள்லாம் வந்து எந்த கோயில் போனாலும் குரங்கு நிறையா தான் இருக்கும். சீனிவாச நல்லூர், நீ சீனியை கொஞ்சம் போட்டால் கூட அதை கூட அழகாக இது சாப்பிட்ரும். அதான் சீனிவாச நல்லூரில் குரங்கநாதர் சிற்பங்கள். திருச்சிக்கு போங்க, குரங்கு உண்மையாகவே நிறையா தான் இருக்கும். திருச்சி மலைக்கோட்டெலாம் போங்க, குரங்குகள் நிறையா பார்க்கலாம், பிடிங்கிடும், கையிலேயே கொண்டு போகவே முடியாது. நீங்கள் போகிற வழியே அவ்வளோ குரங்கு பார்க்கலாம். அந்த படிக்கட்டில் அந்த மலைக்கோட்டை ஏறும்போது அவ்வளோ குரங்கு இருக்கும், அது எப்படினாலும் ரொம்ப பாதுகாத்து வரணும். திருச்சியில் உண்மையாக குரங்குகள் நிறையா தான் இருக்கும். சீனி, ஒரு சீனி இருக்குல்ல தூள் தூளாக, அதை கீழே போட்டால் கூட சாப்பிட்ரும். அதான் சீனிவாசன் குரங்கநாதர் கோயில். அப்புறம் சோழர் கால இறுதியில் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோயில் அமைக்கப்பட்ட முகபாவனைகள் சோழர் கால சிற்பக்கலைக்கு இன்னும் எடுத்துக்காட்டு. முகபாவனைகள் ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா முகபாவனைகளுக்கான சிலைக்கு இன்னும் எடுத்துக்காட்டு. நடனத்துக்கு நார்த்தாமலை, திருச்சினா சீனிவாச குரங்கு, மூவர் கோயில்னா இரண்டாம் பராந்தக சோழன், இரண்டாம் பராந்தக சோழன்,
இதெல்லாம் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இதுதான் சோழர் காலம். இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சோழர் காலத்தை செப்பு திருமணியின் பொற்காலம்னு சொல்கிறோம். சோழர் காலத்தை என்ன சொல்கிறான், செப்பு திருமணியின் பொற்காலம். இப்போ இதுக்கு முன்னாடி பல்லவர் பார்த்தான், கம்முன்னு வந்தான். பாண்டியர் பார்த்தான், இவ்வளோதான் பார்த்தான். சோழர் பாருங்க, அப்படியே வந்துருச்சு. நாயக்கர் முட்டுன்னு தான், விஜயநகர பேரரசு இவ்வளோதான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமணர் இவ்வளோதான். புரியவங்களுக்கு சோழர் தான் அதிகம். அப்போ பொற்காலம்னு எடுத்துக்கிட்டால் சோழர்கள் தான், ரைட்டாங்க. அப்போ அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இப்படி இருந்து போங்க, அதை விட்டுருங்க, இதை மறந்துடாங்க. சிற்ப செந்நூல் என்ற நூலை யார், தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்குநகம் வெளியிட்டுள்ளது. என்ன நம்ம பார்க்கறதுக்கு சிற்பம் சார்ந்த நூல்னாலும் சிற்ப நூல் அப்படின்னு நினைப்போம். சிற்ப நூலா சிற்ப செந்நூலா, செந்நூல் அப்படி முதற்கொண்டு கவனிக்கணும். அந்த நூலோட முழு பேரும் கவனிக்கணும். சிற்ப செந்நூல், சிற்ப செந்நூல், செம்மையான நூலியாயே, சிற்பத்துக்கு செம்மையான நூல் எங்கள் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கங்கள் வெளியிட்டிருக்கியா, வாங்கி படியா அப்படிங்கிறது. இதை ஃபஸ்ட் பார்த்துட்டீங்களா, இப்போ வாங்க. இப்போ மாமல்லபுரத்தில் தான் தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரியை நடத்தி வருகிறது. அக்கல்லூரிலேருந்து ஆண்டுதோறும் சிற்பக்கலைஞர்கள் ரைட்டு உருவாகிறாங்க. அடுத்தது சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை, அந்த இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன. அப்போ உலோகத்தில் இப்போ இன்றைக்கி நடராஜர் சிலை செய்கிறாங்க, நிறையா குத்து விளக்கு செய்கிறாங்க, நிறையா விஷயம் பார்த்தீங்கன்னா உலோகத்தெலாம் செய்வாங்க. அதெல்லாம் எங்கன்னா கும்பகோணம். இப்போ கும்பகோணத்தில் போங்க, நிறையா சிலைகள் வாங்கலாம். ஏன்னா கோயில்கள், காஞ்சிபுரம் கும்பகோணம் வந்து கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதுவும் கோயில் தான், இதுவும் கோயில் தான், அதிகமான கோயில்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். காஞ்சிபுரம் கும்பகோணம் சைட்லாம் போனீங்கன்னா கும்பகோணத்தில் ஏகப்பட்ட கோபுரம் கோபுரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கும்பகோணம், அந்த காஞ்சிபுரங்கிற மாதிரி கும்பகோணம், மதுரை, சுவாமிமலை, அங்கெல்லாம் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள், ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி. ஆனால் கல்லூரி எங்கே இருக்குது, மாமல்லபுரத்தில் கான்செப்ட் ஓரியன்டாக வச்சுருக்காங்க. அடுத்து சென்னையிலையும் கும்பகோணத்திலையும் அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம். நல்லா கேட்டுக்காங்க, கவின்கலை கல்லூரியில் சிற்பக்கலை பயிலலாம். இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. இதில் ஓகே, மிகுதியான வேலைவாய்ப்புகள் இருக்கிறதெல்லாம். அப்போ இதில் மொத்தம் மூணு இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிற்ப செந்நூல், செகண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரி, இது தமிழ்நாடு அரசு கவின்கலை கல்லூரி. அதுவும் கல்லூரி இதுவும் கல்லூரி, இந்த இடத்தெல்லாம் வச்சுருக்காங்க, அப்படி படிக்காதீங்க. சிற்பம்னா மாமல்லபுரம் தான் சிற்பம். எனக்கு தெரிஞ்சு மாமல்லபுரத்தையே பிக்சரை, மாமல்லபுரத்தையே காமிச்சு காமிச்சு பாருங்கள் பாருங்கள். மாமல்லபுரம் சைடில் நீங்கள் எங்கே போனாலும் நிறையா பேர் அந்த சிலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கற்சிலை வேணும்னா மாமல்லபுரத்துக்கு போகலாம், அங்கிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கற்சிலையெல்லாம் இன்னும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போனதில்லை, சொல்லுவாங்க பொதுவாக, மாமல்லபுரமே நான் போனதில்லை, ரைட்டா. அப்போ அந்த கல்ச்சிலை வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க, அப்போ அது கரெக்டாக சிற்பக்கல்லூரி. இது சென்னை கும்பகோணம், மெட்ராஸு கும்பகோணம், அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம். அதான் இங்கே இருக்கிற விஷயம். அடுத்து சுவாமிமலை, கும்பகோணம், மதுரைங்கிறது உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள். பயிற்சி நிலையம் அங்கே சென்னை வந்திருக்கா, இல்லை, கும்பகோணம் ரெண்டு இடத்துல வந்திருக்கு, வரல. அப்போ சுவாமிமலையும் மதுரையும் வந்திருக்கு சென்னைக்கு பதிலாக, இங்கே கும்பகோணமும் சென்னை வந்திருக்கு, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாமல்லபுரத்தையே விட்டுருங்க, இது கும்பகோணம் பக்கத்தில் சுவாமிமலை மாதிரி இருக்குது, இங்கே கும்பகோணம் பக்கத்தில் சென்னை, இந்த ரெண்டு தான், ரைட்டா. அப்போ நீங்கள் படிக்கிறாருந்தா அங்கே போய் படிச்சுக்காங்க, எங்கே டிஎன்பிஎஸ் படிக்கிறீங்க அதையும் படிச்சுக்காங்க. அடுத்தது விஜயநகர மன்னர் காலகட்டத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள். விஜயநகரனாலே என்னது, மிக உயர்ந்த. இன்னைக்கு விஜய் நடிகர் விஜய் உடனே அஜித் சொல்லலைன்னு கேட்டுறாங்க, ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், ரெண்டு பேரும் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. விஜய் ஒரு உயர்ந்த நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டார், விஜய் ஒரு உயர்ந்த நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டார், கஷ்டப்பட்டு வந்து, ரைட்டா. 67 படம், 67 படமும் வந்து. அப்போ என்னென்னா, அப்போ என்னென்னா அது உயர்ந்த நிலை, அதான் விஜயநகர பேரரசுனாலே உயர்ந்த கோபுரங்கள், உயர்ந்த கோபுரங்கள், மிக உயர்ந்த கோபுரங்கள் அதிகமாக இருக்கிறது. இது ஃபஸ்ட்டு விஷயம். ஆடை அணிகலன்கள், இப்போ விஜயின்னு எடுத்து நடிகர் விஜய் எடுத்துக்கிட்டா, அவருடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய அணிகலன்கள், அதெல்லாம் பயங்கரமாக காஸ்ட்யூம்ஸ் ரொம்ப கவனம் பார்ப்பாங்க விஜய்க்கு. அப்புறம் ஆடை அணிகள் அணிந்த நிலையில் ரொம்ப இது பண்ணுறாங்க. குதிரை உருவங்களை சிற்பங்கள் இடம் சேர செய்தனர். ரொம்ப ஒவ்வொரு சிற்பத்தூண்கள்லையும் விஜய் பார்த்தீங்கன்னா குதிரையில் வருவார். அந்த புலின்னு ஒரு படம் வந்திருக்கும், அந்த புலின்னு பயங்கரமான படமாக இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குதிரையில் பயங்கரமாக வருவார், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி குதிரை சிற்பங்கள் வந்து விஜயநகர காலகட்டத்தில் அதிகமானது. இப்போ கோபுரம் ஹைட்டாக இருக்கும், குதிரை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி நின்றுக்குமா, இப்படி இப்படி ஒருத்தர் பிடிச்சி தூக்கின மணிக்கு அப்படி நின்றுக்குமா, அந்த மாதிரி குதிரை சிற்பங்கள் வந்து நிறைய இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஓசைகள், கற்றூண்களில்
ஒவ்வொரு கல்கள்லேயும் அந்த ஓசைகள் வரக்கூடிய அந்த டெக்னாலஜியும் இது பண்ணியிருப்பாங்க. இதுதான் விஜயநகர பேரரசில் சொல்லக்கூடிய பாயிண்ட். வேறு எதுவும் பெருசாக சொல்லலை. ஏன்னா தெலுங்கு கன்னட பகுதியிலேருந்து அங்கிட்டு இருக்கிற அப்படியே ஒரு அவர் அந்த கல்ச்சர் இந்த பக்கம் வந்துச்சு, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ இருக்கிலே நமக்கு ரொம்ப ஈஸினா விஜயநகர பேரரசு ஈஸி, பாண்டியர் ரொம்ப ஈஸி, சோழர் தான் நிறையா படிச்சிருக்கோம். நாயக்கர் கால சிற்பங்கள், நாயக்கர் காலம், நாயக்கர் காலத்தில் இருக்கிற பெஸ்ட் என்னென்னா நாயக்கர் காலத்தில் உச்சநிலைக்கு அடைஞ்சிருக்கு. நல்லா உச்சநிலைக்கு ஏற்கனவே உச்சநிலைக்கு அடைஞ்சது சோழர்கள் காலத்தில் தான். வளர்ச்சி, விரைவான வளர்ச்சி, இங்கே கொஞ்சம் உச்சநிலையை நல்லா அடைஞ்சிருக்கு. ரைட், இருந்தாலும் பார்த்துக்குவோம். நாயக்கர் மன்னர்களில் வந்து பார்த்தோன்னா மதுரை மீனாட்சியம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் அருகே தாடிக்கம்பு, பேரூர் சிவன், இது கோயம்புத்தூர் கோவை, இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நிறைய சிற்பங்களை காண முடியும். அப்போ நாயக்கர்கள் தான் நிறையா. இன்றைக்கி மதுரை மீனாட்சியம்மன் கோயில் போனீங்கன்னா அந்த நாயக்கர்களுடைய கலை வேலைப்பாடுகள் நிறையா பார்க்கலாம். பாண்டிய மன்னன் கட்டினாலும் நிறையா விஷயம், அந்த பிள்ளையார் அது இது நிறையா நாயக்கர் மன்னர் தான் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ரெக்கார்டு தான். ஸோ பெருங்கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில். அப்போ மொத்தம் நாலு சொல்லியரை நல்லா கேட்டுக்காங்க. மதுரை மீனாட்சியம்மன் கோயில், ஓகே, நாயக்கர் காலகட்டத்தில் அந்த சிற்பங்களுக்காக நாயக்கர்களே கட்டினாங்கன்னு இல்லை, சிற்பங்கள் ஃபுல்லாக சில விஷயங்கள். அடுத்து வந்து ராமேஸ்வரம் பெருங்கோயில், அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், எல்லாருக்கும் தெரியும் அல்வா நெல்லையப்பர் கோயில் வெளியே தான் அந்த அல்வா கடையே இருக்கும், அது வித்தின் ஒன் ஹவரில் தீந்துடும், அடித்து மல்லு கட்டி வாங்கணும். இப்போ எப்படின்னு தெரில, எல்லா கடையும் அல்வா கடை இருப்பான். அந்த சொல்லுவாங்கள்ல அந்த அல்வா கடை இருக்குல்ல, இருட்டு கடை அல்வான்னு, கடை வெளிச்சமாக தான் கொஞ்சம் இருக்கும், இருட்டு அந்த அப்படி சொல்லுவாங்க அது. அப்புறம் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் அருகே திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு அந்த ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு பெருமாள் கோயில். பேரூர் சிவன் கோயில் எங்கன்னா கோயம்புத்தூர் பேரூர் சிவன் கோயில். ஸோ பெருமாள் கோயில் சிவன் கோயில் எல்லாமே கலந்தான் வருது. நெல்லையப்பர் இது பெருங்கோயில் எல்லாமே கலந்தா வரும். பெருமாள் சிவன் எல்லாமே நாயக்கர் காலத்தில் எல்லாமே கலந்தான் வருது. அடுத்து இவங்க ஆயிரங்கால் மண்டப தூண்கள் வந்து கட்டுறாங்க, அங்கே சில விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. மதுரை மீனாட்சி கோயிலில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள், ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்கள், ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்ற இறந்த மைந்தனை, இறந்த மகனை, மைந்தன மகன் கையில் ஏந்தியபடி இருக்கும் சந்திரமதி சிலை. இந்த கேட்பாங்க, சந்திரமதி சிலை இறந்த மகனை கையில் ஏந்தி சந்திரமதி சிலை அந்த சிற்பங்கள்னா மதுரை மீனாட்சி கோயில் தான். சந்திரமதினா உங்களுக்கு தெரியும், ஹரிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மகன் பிறந்து அங்கிட்டு அப்புறம் நாடே இழந்து பொய்யே பேச மாட்டேன்னு சொல்லி ஊர் ஊராக சுற்றுவார், கடைசியில் ஒரு மயானத்தில் விளாத்துட்டு இருப்பார். அப்புறம் மயம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க, பாம்பு கடிச்சு இறந்து போயிடுவாங்க. அந்த மகனை வந்து தாய் வந்து தூக்கிட்டு போய் இந்த மயானத்தில் எரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தாலியை இது வரி கட்டினா தான் எரிக்க முடியும், அப்போ தாலியை கொடுங்கன்னு கேட்கும்போது தாலியா அப்படின்ற போது அவரை பார்க்கும்போது நீ ஹரிச்சந்திரன், ஏ நீ வீட்டுக்காரரா, உனே தேடி தேடி அலைஞ்சு நீ இங்கே இருக்கியா, நீ தாலியை போய் கேட்குறிய நீ உயிரோடு இருக்கும்போது அப்படிங்கிற போது, அப்படியா அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது, சரி உன் சேலையை வந்து காணிக்க வரியா கொடு அப்படின்னா தான் எரிப்பேன்வார். ஏன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பார். சேலைன்னா பாதி சேலை பிள்ளைக்கு பொத்திடுவார், குழந்தை அந்த சந்திரமதிங்கிறவங்க குழந்தைக்கே பாதி சேலையை வந்து பொத்திடுவாங்க, ஏன்னா அந்த குழந்தை இறந்து போனால பாம்பு கடிச்சு. மீதி இருக்கிற கொஞ்சோன்னு சேலை தான் உடம்புல வந்து இருக்கும், அந்த சேலையை கொடுத்துட்டு நீ வேணா குழந்தைய வந்து எரிக்கிறதுக்கு வேணா கொடுன்னு சொல்லி அவர் ஒரு வீட்டுக்கார மாதிரியே பேச மாட்டார், மயானத்தில் நான் டியூட்டி பார்க்குறேன்னு. அப்போ அந்த சேலையை சரியே வேறு வழி இல்லை, மகனுக்கு வந்து மயானத்தில் எரிச்சாங்கன்னு சேலையை கலட்டும் போது உடனே டக் 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 டக்குன்னு அவர் நிறையா பேர் வந்துடுவாங்க, வந்து அந்த இது இப்படி ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி அப்படி கொடுத்து திரும்ப அவர் நாடு எல்லாமே பிள்ளைக்கு உயிர் கொடுத்துருவாங்க, நாடு எல்லாம் திரும்ப கிடச்சி கடைசியில் அந்த மகன் இருக்கார்ல அவர் அரசராயிருவார். இதுதான் அந்த கதை சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிள்ளையை ஏந்திர மணிக்கு அந்த சந்திரமதி பிள்ளையை ஏந்திர மணிக்க இது அது அந்த கற்பனை வந்து பயங்கரமான ஒன்று. சந்திரமதி சிலையும் அந்த மகனை ஏந்தியபடியும் ஹரிச்சந்திரன் இது கண்ணப்பர் கண்ணை எடுத்து இப்படி அந்த கண்ணை எடுத்து வச்சது, அப்புறம் குறவன் குரத்தி என்னது குறவன் குரத்தி அப்படிங்கிறது, இதெல்லாம் மதுரை மீனாட்சியம் கோயிலில் இருக்குது. கோயம்புத்தூர் கோயிலில் பேரூர் சிவன் கோயில், ரைட், இது ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் பேரூர் சிவன் உச்சநிலை படைப்பு என்று கூறலாம். கோயம்புத்தூர்னாலே நமக்கு ஆதியோகின்னு ஒரு சிலை தெரியும், ஆதியோகி அதாவது சிவராத்திரிக்கு கொண்டாடுவாங்க, நான் ஒரு முறை போயிருக்கேன். சிவன் பெரிய பயங்கரமாக இருக்கும், பெரிய சிவன் சிலை இருக்கும், அதில் எல்இடி லைட்லாம் பயங்கரமாக நைட்டு போடுவாங்க, உயரமாக இருக்கும், உச்சநிலை மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்ததை நம்ம மறந்துட்டு நம்ம அதை மறந்துடுவோம், ஈஷா 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 அதை மறந்துடுவோம். இதை யாவோ வச்சுக்கணும்,
என்ன வச்சுக்கணும்னா உச்சநிலை நல்லா அப்படி நாயக்கர் காலத்துலனாலே கோயம்புத்தூர்ல இருக்கிற பேரூர் சிவன். நம்ம அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடலாம், ஈசா அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடலாம் அந்த ஐயாட்ட, ஐயா எங்கள் டிஎன்பிசி புக் அடிப்படையில் எங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் பேரூர் சிவன் கோயிலை தான் உச்சநிலை நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் உயரமான சிலை என்னவெல்லாம் வச்சுருந்தாலும் நாங்கள் பேரூர் சிவன் கோயிலை தான் நாயக்கர் காலத்தில் கட்டினாலும் அதை உச்சநிலைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டு வர்றோம், முடிஞ்சால் நீங்களும் வாங்கியான்னு கூப்பிட்டு போயிருங்க. ரைட்டா? அடுத்து விளியோட்டம், புருவ நெளிவு, நகை அமைப்பு, நகை அமைப்பு மிக மிக நுட்ப கலைத்துடன் அவை படைக்கப்பட்டுள்ளன. விழி, இந்த இப்படி இப்படி விழி ஓட்டம் இருக்குல்ல அது, புருவ நெளிவு என்னன்னு தெரியல அப்படி சொல்கிறாங்க, நகை அமைப்பு இதெல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கான். கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோயில், மேலே கிருஷ்ணாபுரம் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் இருக்கும், பெருமாள் கோயில்னு இருக்கும், கீழே கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோயில்னு ஒன்று இருக்கும், அங்கே குறவன் குரத்தி ரதிதேவி, மீனாட்சியம்மன் கோயிலில் கண்ணப்பர் குறவன் குரத்தி, குறவன் குரத்தி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஏன்னா அந்த கால மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய ஸ்டைல் என்ன தெரியுமா, எங்களுக்கு ரேஷன் கார்டு வேணாம், ஒன்றும் வேணாம், அரசு சலுகையே வேணாம், நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் சாப்பிட்றோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு டென்த்து இந்த ஸ்கூலு அது இது எதையும் நினைக்க மாட்டாங்க, இஎம்ஐ கமிட்மெண்ட்டு அது இது, கேபிள் பார்க்கணும், டிவி பார்க்கணும், நாடோடி அவங்க சா ஒரு ஸ்டைலாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கல்ச்சர் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. குறவன் குரத்தி ரதி தேவி, ரதி தேவி சிலைகள் காண்புரை இருக்கும் வகையில் உள்ளன. இதெல்லாம் நாயக்கர் காலகட்டத்தில். அப்போ நாயக்கர் காலம்னாலே ஒரு அஞ்சு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம், பேரூர் சிவன் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் தாடிக்கொம்பு கோயில், திருநெல்வேலி நல்லையப்பர் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், மதுரை மீனாட்சியம்மன் கோயில், இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டாப்பா? ரைட். கிருஷ்ணாபுரம் பெருமாள்னாலும் வெங்கடாச்சலமும் ஒன்று தான். பௌத்த சமணம், இந்த பௌத்தம்னா இந்த பௌத்த சிலைகள் எப்படின்னா அமர்ந்த நிலையில், நின்ற நிலையில், படுத்த நிலையில் எப்படி வேணா இருக்கும். அதேமாதிரி சமணர் சிலைகள்னா அருக கடவுள் தானே அவங்களுடைய உருவம், 24 தீர்த்தங்கிற உருவங்களையும் சிற்பங்களாக்கிடுவாங்க. சமண மதத்தில் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் அதிகமாக இருக்கும். சமண மதம்னாலே ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க, புத்த மதம்னா ட்ரெஸ்ஸு போடுவாங்க. இது ஒரு பேசிக் கான்செப்ட். இதில் என்னென்னா வெயிட் அதிகமாகவும் உயரமாகவும் இருக்கணுமா சமணர் கோயில், இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். ஸோ அதில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கர்கள் உருவங்கள் செஞ்சுருக்காங்க. இந்த 24 தீர்த்தங்கரையும் நீங்கள் பார்க்கணும்னா விழுப்புரம் செஞ்சிக்கு போங்க, அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க, எப்படா 24 தீர்த்தங்கர ஒரு உருவங்களையும் இப்படி செஞ்சாங்கன்னு. அதான் விழுப்புரம் செஞ்சி, விழுப்புரம் செஞ்சி அதுக்கு பேர் 24 தீர்த்த திருநாதர் குன்று, இது சமணர் கோயில், சமணர் கோயில். அடுத்து மதுரையில் சமணர் படுக்கைன்னு ஒன்று இருக்குது, அங்கே மலைப்பாறைகளில் இருக்குது. ரைட். அவ்வளோதான். தனி சிறப்புகள் அப்படின்றதுக்கிட்ட நாட்டியக்கலை, யோகக்கலை அதெல்லாம் ஓகே தான். ரைட். ஸோ இந்த காலகட்டத்தில் அப்படியே மாறிடுச்சு, அவ்வளோதான், இவ்வளோதான் முடிஞ்சு, வேறு ஒன்றுமே இல்லை, எப்படி பட்டுன்னு முடிஞ்சு வச்சுவாங்க. இதில் என்னென்னா நம்ம வந்து மிக மிக உயர்ந்த கோபுரம்னா விஜய், குதிரையை வச்சுருந்தா அதுவும் விஜய். ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலகட்டத்தில் அந்த பேரூர் சிவன் கோயில் தான் உச்சநிலை, மிக முக்கியமான ஒன்று. சமணம் பௌத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெயிட்டு, சமணம்னா வெயிட்டு, வெயிட்டும் உயரமும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளிருகிறதுனா பல்லவர்கள், அப்புறம் குகை கோயில்னா பாண்டியர்கள், விரைவாக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சோழர்கள், விரைவாகனு எடுத்துக்கிட்டால் சோழர்கள். ஸோ இதை தான் பார்த்துருக்கோம். ரைட்டாப்பா? ஸோ இந்த பாடம் எவ்வளோ இம்பார்ட்டண்டான பாடம், எவ்வளோ விஷயங்கள்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு 4 பக்கம் பட் இன்ஃபர்மேஷன்ஸ், 40 இன்ஃபர்மேஷன் எடுத்து தனித்தனியாக எழுதுங்க, டக் டக் டக்னு ஸ்கெட்சு போடுங்க, ஒரு மார்க் கேட்பாங்க, தட்டி தூக்கி அறிஞ்சிருங்க. 9th புக்கு இதுலேருந்து ஒரு மார்க் உறுதியாக இருக்கும், 100% இருக்கும், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. க்வெஸ்சனை எப்படி கேட்பாங்கிறது தான், அதனால தான் நான் சும்மா எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்தந்த கோயில் இந்தந்த கோயில்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நேரம் 10 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன். ஆனால் அந்த 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 ஸ்ட்ரக்சரை கேட்குறாங்க. இப்போ நார்த்தாமலைன்னா நடனம், அந்த 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 ஏரியாவில் இருக்கிற அந்த சிறப்பு, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் முக்கியம். ரைட்டாப்பா? அவங்களுக்கு ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டால், தேங்க்யூ. அடுத்தது ராவண காவியம் பார்த்துருமா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.